பாஜகவினர் ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க, சமூக நல்லிணக்க பெரியாரே அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடியை போட்டு ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் கூட அதுக்கு முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, ஏன் அந்த பதிவு? அவங்க எந்த காலத்தில் ஒழுங்காக அவங்கள பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி போடுவாங்க, அது மக்களை ஏமாற்றுறதுக்காக போடுவாங்க. அவங்களுடைய வரலாற்று காலம் முழுவதும் அதுவாக தான் இருந்திருக்கு. பாஜக ஆரம்பிக்கிற போது அவங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள் கட்சி கொள்கை வந்து காந்தியன் சோசலிசம், காந்தியை பொறுத்தல்னு கோர்ச்சையவும் கொண்டாடுவாங்க. அதே சமயத்தில் சோசலிசம் அந்நிய தத்துவம்னு சொல்லுவாங்க. ஆனால் காந்தியன் சோசலிசம் தான் எங்கள் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அது அமிழ்தமும் நஞ்சும் ஒரே இடத்தில் அப்படின்னு ஒரு சினிமாவில் அது என்ன ஒரு வசனம் வரும், அமிழ்தும் நஞ்சும் ஒரே இடத்தில் அப்படின்னு. பெரியார் பிறந்த நாளில் மோடியும் பறந்துட்டார்னா அவர் பெரியார் ஆயிடுவாரா? அது பெரியார் பிறந்த நாளில் நிறையா பூச்சி புழு மண் மரம் நிறையா விலங்கினங்கள் இது எல்லாமே பறந்துருக்கும். எனவே அது எல்லாத்தையும் வந்து பெரியாருக்கு சமமாக வச்சு நீங்கள் கொண்டாட முடியுமா, இல்லை அதெல்லாம் பெரியார்னு நீங்கள் கொண்டாடுவீங்களா? இல்லை மோடி தொண்டர்கள் மனசை ரொம்ப புண்படுத்துகிறீங்க. ஆக்சுவலாக மோடி இந்தியாவையே புண்படுத்திக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் நான் ஆக்சுவலாக நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஏன் பெரியார்னு போடுறீங்க? அவங்க பெரியார்னு போடலைன்னா நான் அதை பற்றி கேட்க போகிறதில்லை. இது பெரியார் மண் இல்லை, இது ஆன்மீக பூமி, பெரியார் வந்து தமிழ்நாட்டை கெடுத்துட்டாரு. இப்படியா பேசிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு அவங்க ஆளுக்கு பாருங்கள், இவ்வளவுலாம் உங்கள் ஆளுக்கிட்ட சொல்லி கொடுத்தவங்க அவங்களில் ஒருத்தரை முன்னிறுத்தி அது என்னது சமூக நல்லிணக்க நல்லிணக்க சமூக நல்லிணக்க சாவர்க்கரே, சமூக நல்லிணக்க சியாமா பிரசாத் முகர்ஜியே அப்படி ஏதாவது போட முடிஞ்சதா? அவங்க இல்லை. நீங்கள் அதனால் எதையாவது எடுத்து போர்த்திப்பாங்க. அவங்க போர்த்திக்கிறதுக்காக போர்த்திக்கிறதெல்லாம் உண்மைன்னு கொஞ்சம் பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்கள்ல, அதனால தான் சொன்னேன். குஜராத்தில் 1000 பேருக்கு மேல் கொன்றொழித்தது இவர் ஆட்சியில் இருந்தபோது தான் என்பதை யார் மறந்து விட முடியும்? கொன்றொழிக்கப்பட்டார்கள். சமூக இந்திய வரலாற்றில் எவரும் மறக்கக்கூடிய கூடாத காவி பக்கங்கள் அவை, அதை மறந்துடவே கூடாது எந்த காலத்திலையும். அப்படி ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து திடீர்னு வந்து சமூக நல்லிணக்கம்னு சொல்கிறதோ அல்லது பெரியாருன்னு பேர் வைக்கிறதோ, ரெண்டு விஷயம் அதில் இருக்குது. ஒன்று, அவரை கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு கண்டா குஜராத்தில் வந்து சமூக நல்லிணக்கம் மகாத்மா கா இது தேசப்பிதாவேன்னு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இதிலெல்லாம் வெக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வெக்கம் கிடையாது. இந்தியாவோட சில்லறை பணவீக்கம் 7% அதிகரிச்சிருக்கு. உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் 7.5% கிட்ட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பா சிதம்பரம் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமன் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை பற்றி பெருசாக பேசப்படலை. ஆராசா சொன்னது தானே பெருசாக இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது தானே. நரேந்திர மோடி என்னைக்காவது 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு நான் ஒரு காலத்தில் சொன்னேன், அது செய்ய முடியாமல் போச்சுன்னா அது என்னைக்காவது பேசியிருக்காரா? மேக் இன் இண்டியா திட்டத்தில் 5 கோடி பேர் உற்பத்தி துறையில் வேலை பார்க்குறாங்க, அதை 10 கோடியாக மாற்றுறதுன்னு பேசினேன், தப்பாக போயிடுச்சுன்னு என்றைக்காவது பேசியிருக்காரா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன், பெருமுதலாளிகளுக்கு சேவகம் செய்வதற்காக என்று அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். அதுக்காக அப்பப்போ ஏழை மக்களை கொஞ்சம் தாஜா பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதை மீறி போகும்போது பார்த்தியா நீயும் நானும் இந்து, நம்மளை அவங்கெல்லாம் திட்டுறாங்க என்று அதை முன்வைப்பார்கள். அது ஒரு ஏமாற்றுகிற வித்தை என்பதை தவிர அதில் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 5 டிரில்லியன் எக்கானமி என்னாச்சு? 5 டிரில்லியன் டாலர் எக்கானமின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களா? அது என்னாச்சு? லக்னோவில் ஒரு ஆர்மி கேம்பினுடைய சுவர் இடிஞ்சு 12 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆர்மி அந்த 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 கட்டடத்தை யார் கட்டினதுன்னு தேடி பார்க்கணும். ஆர்மி எதுக்கெடுத்தாலும் எல்லையில் இராணுவ வீரர்கள்னு ஆரம்பிப்பாங்க, ஆனால் அவங்கள அத்த குழுக்கு எடுப்பாங்க. எனவே அவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த காலத்திலையும் அது ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆனதே கிடையாது. எப்போது அவங்க நல்லது பேச ஆரம்பித்த மாதிரி தோணுச்சுன்னா அவங்க சீரியஸாக ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, கூடுதலாக ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்பதை தவிர சங் பரிவாரிடம் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. இது வந்து காழ்ப்புணர்ச்சியில் அல்லது எதிர்த்தரப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதில்ல. அவங்க வரலாறு முழுவதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள்,
அவங்க எங்கேயாவது நல்லது மாதிரி பேச ஆரம்பித்தாங்கன்னா மிக மோசமான காலம் எதிரே இருக்கிறது என்று பொருள். சமீபமாக நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட பிரச்சனை பணவீக்கம் இல்லை அப்படின்னு. அவங்க சொன்னதுக்கு பிறகு இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கூட வச்சுருக்காரு ப. சிதம்பரம். அவங்க யூனிவர்சிட்டியில் என்ன படித்தாங்க, குக்கிங்காக படித்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன்? அந்த மாதிரியான விமர்சனங்களே அதுவும் வந்து ஒரு பெண் அமைச்சர் மீது வைப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்கள ஸ்ட்ரைட்டாக நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் தெரியுமா இல்லையாங்கிறது இல்லை, ஏழைகளை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது, இந்தியாவை பற்றி எதுவும் தெரியாது, அவங்களுக்கு வந்து பட்ஜெட் போடுறதை பற்றி எதுவும் தெரியாது, அவங்களுக்கு வந்து பெரும் பணக்காரர்களுக்கு அட்வைசர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாசிக்கிறத தவிர அவங்களுக்கு வேறு என்ன தெரியும், இல்லை வேறு என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த காலம் வர அவங்க ஏதாவது அப்படி நம்ம விமர்சிக்கலாமே தவிர. மற்றபடி ஒரு பெண் அமைச்சர் என்று வருகிற போது நீங்கள் எப்போதுமே பேசும்போது முன்னால் இருக்கிறவருடைய எல்லா விதமான பேக்ரவுண்டையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறமே தவிர அப்படி அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறமான. ஏன்னா திரு சிதம்பரம் அவர்களுடைய விமர்சனம் எப்போதுமே காத்திரமானதாகவும் ரொம்ப வலுவானதாகவும் இருக்கும். அவர் சொல்கிற கருத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. பட் அவர் சொல்கிற விமர்சனங்கள் அப்படி தான் இருக்கும். அவர் ரொம்ப கற்று தேர்ந்தவர் என்கிற முறையிலாம் சொல்லுவார். அவருக்கு கொஞ்சம் அந்த டெஸ் ஒரு 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 கோபத்தில் அதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ராகுல் காந்தியோட நடைப்பயணம், இந்திய ஒற்றுமை நடைப்பயணம், அது பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் அதிகமாக அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலை, மற்ற மாநிலங்களில் அதிக நாட்கள் அவர் பயணம் போகிறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? கேரளாவில் 10 நாட்களுக்கு மேலே இருக்கார், ஆனால் குஜராத்தில் 2 நாள் தான் இருக்கார். குஜராத்தில் இப்போ உடனடியாக தேர்தல் வரப்போகுது. உத்தரப்பிரதேசத்தில் இவரும் சோனியா காந்தி அவர்களும் போட்டிட்டாங்க. இவர் போட்டியிட்ட தொகுதியில் இவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய மாநிலம் இல்லையா, நீங்கள் கேரளாவை போல் எத்தனை மடங்குன்னு பார்த்தீங்கன்னா பல மடங்கு இருக்கும். ஒரு 4 கேரளாவில் தான் ஒரு எம்பியாக ஜெயித்தார், அங்கே கொஞ்சம் நாட்கள் இருக்கலாமேன்ற பார்வையும் வரும்ல. இல்லை நான் என்ன கேட்குறேன், கேரளாவில் இப்போது ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் தான், ரெண்டு பேர் தான். பிஜேபி ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், ஆதரவு வேணும்னா எல்டிஎஃப்ல இருந்து ஜெயிக்கிறவங்க கட்டாயமாக பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸுக்கு ஆதரவு அளிப்பார்கள், சந்தேகமே இல்லை. அப்போ அதில் யார் ஜெயித்தாலும் உங்கள் டேலியில் காங்கிரஸ் அதனுடைய சொந்த பலத்தில் தனி மெஜாரிட்டி வந்துடும்னு இன்றைக்கி யாரும் சொல்லவும் மாட்டாங்க, சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க, அது காங்கிரஸ் தலைவர்களுக்கே தெரியும். அப்போ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும்? இல்லை அது கம்யூனிஸ்ட்டுக்கும் பொருந்தும்ல. ஆமாம் கம்யூனிஸ்ட். அப்போ எல்லாரும் நேஷனல் லெவலில் ஒன்றிணைய மாற்றாங்கன்றதான ஒரு பெரிய இதுவாக இல்லை? அப்படி கிடையாது. ஒன்றிணையணும் என்று சொல்கிற போது அதுக்காக எல்லாருடைய கொள்கைகளையும் விட்டுட்டு போகணும், விமர்சனமே இல்லாமல் இருக்கணும், நீங்கள் வந்து தோழமை கட்சியாக இருந்தால் விமர்சிக்கவே கூடாது என்று பொருள் அல்ல. நான் நிச்சயமாக வந்து காங்கிரஸையும் பாஜகவையும் வேறு வேறு தளத்தில் வைத்து தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஒரே கட்சின்னு நான் பார்க்கல, ஒரே மாதிரி கட்சின்னு பார்க்கல. பொருளாதார விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் ஒன்று இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் வேறு மதச்சார்பற்ற கட்சி தான் அடிப்படையில். ஆனால் ஒரு பயம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய போட்டியிடுற ஆட்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் கோயிலில் சர்ச்சில் மசூதியில் சத்தியம் வாங்கிட்டு வர்றீங்க, 11 பேர் ஜெயிச்சு 8 பேர் எதிர்த்தரப்புக்கு ஓடி போகிறாங்கள்ல மொத்தமாக, அதை என்னன்னு பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது? ஆக்சுவலாக பிஜேபி இருக்கிற இடத்துல உங்கள் ஆட்கள்கிட்ட பிஜேபி சம்மந்தமான ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டை நீங்கள் நடத்தலை அப்படின்னு சொன்னால் இது நடந்து கொண்டே இருக்கும். அல்லது எங்கே உங்களுக்கு வந்து அதிகமாக நோட்டோரியஸ் பீப்புள் இருக்காங்களோ அங்கே பார்க்கணும்னு பார்க்க மாட்டீங்களா? இந்த கேள்வியைத்தான் ஆக்சுவலாக சிபிஎம் வச்சது. இப்போ அதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் 2 நாள் போட்டிருந்த நடைபயணத்தை 5 நாளாக மாற்றி இருக்கிறார். அது பண்ணட்டும். அந்த 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 விமர்சனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னவென்றால், பிஜேபிக்கு எதிராக உங்களுடைய முழு சக்தியை அல்லது கூடுதலான சக்தியை செலவழிக்க வேண்டும் என்பதுதான். அதை பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விமர்சனம்.